வரும் ஜூலை மாத இறுதிக்குள் மாதம் பத்து முதல் பன்னிரண்டு கோடி டோஸ் கோவேக்சின் தடுப்பூசி மருந்தை உற்பத்தி செய்துவிடுவோம் என்று கொரோனா தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் தலைவர் என் கே அரோரா கூறியுள்ளார் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்ததை அடுத்து தடுப்பூசி மருந்தின் தேவை அதிகரித்துள்ளது இதனால் பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் உற்பத்தியையும் சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு உற்பத்தியையும் அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டது இந்த நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கொரோனா தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் தலைவர் எம் கே அரோரா பாரத் பயோடெக் நிறுவனம் ஜூலை இறுதிக்குள் மாதம் பன்னிரண்டு கோடி டோஸ் அளவுக்கு கோவாக்சின் உற்பத்தியை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார் இதேபோன்று சீரம் நிறுவனமும் உற்பத்தியை பன்னிரண்டு கோடி அளவுக்கு உயர்த்துவதாக ஏற்கனவே கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்